வதனத்திற்கு போக எடுத்து கொண்டு சென்றேன். சென்றவுடன் யாரையெல்லாம் பாபா நினைவு செய்ய வேண்டி இருந்ததோ அந்த குழந்தைகள் பாபாவிற்கு முன்னால் வந்தார்கள். அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். பாபா கேட்டுக்கொண்டே இருந்தார். கேட்டுக்கொண்டே பாபா சொல்ல ஆரம்பித்தார், கேட்கவும் ஆரம்பித்தார். பாபாவின் வீட்டிற்கு குழந்தைகள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எந்த எண்ணத்தோடு வருகிறார்கள், எந்த நினைவுகளோடு வருகிறார்கள்? சிலர் தேகதாரிகளை நினைத்து கொண்டு வருகிறார்கள். தன்னை இந்த குடும்பத்தின் உறுப்பினராக புரிந்து வருகிறார்கள். எந்த லட்சியத்தோடு பாபாவின் வீட்டிற்கு புதியவர்களானாலும் பழையவர்களானாலும் வருகிறார்கள். எந்த ஒரு லட்சியத்தோடு பாபா வீட்டிற்கு வந்து சேர்கிறார்கள்? பாபா அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார். சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுதே பாபாவின் முகமானது கொஞ்சம் கம்பீரமானதாக ஆக ஆரம்பித்தது. பாபா கூறினார், பாபா பார்த்து கொண்டும் இருக்கிறார், தெரிந்தும் இருக்கிறார். இந்த சங்கம யுக நேரத்தில் பாபாவின் எல்லை கடந்த வீட்டில் புதியவர்களானாலும் பழையவர்களானாலும் யாரெல்லாம் குழந்தைகள் வருகிறார்களோ மனதில் ஒரே ஒரு லட்சியம் இருக்கிறது, பாபா வீட்டிற்கு செல்கிறேன், பாபா வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஒருபொழுதும் யாரும் இப்படி கூறுவதில்லை, நான் என்னுடைய வீட்டிற்கு செல்கிறேன், மிகவும் குறைவானவர்கள் இப்படி கூறுகிறார்கள். பர்சனலாக யாருடைய பெயரையும் எடுத்துக்கொண்டும் யாரும் இங்கு வருவதில்லை. பாபா கூறினார்கள், எனவே விசேஷமாக பாபா எல்லா பகுதிகளுக்கும் சுற்றி வருகிறார். பாபா ஆரம்பத்திலிருந்தே பிராமண குழந்தைகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய பாபா என்று கூறுகிறீர்கள், என்னுடைய பாபா, நான் பாபாவுடையவன் என்ற இந்த நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள். என்னுடையது என்பதை எப்படி குழந்தைகள் உன்னுடையதாக மாற்றுகிறார்கள்? புது குழந்தைகளும் கூட பாபா வீட்டை பார்ப்பதற்காக வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த பாபா காலத்தில் வந்தார்களோ இன்று பழையவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்களோ என்னுடையதை உன்னுடையதாக, இந்த வார்த்தையை ஆரம்பத்திலிருந்தே மாற்றம் செய்வதற்காக கூறியிருக்கிறார். வெகுளியான குழந்தைகள் அப்படி செய்து விடுகிறார்கள். பாபா வீடு என்னுடைய வீடு என்று சிலர் கூறுகிறார்கள். யார் என்னுடையது என உணர்கிறார்களோ, அப்போ என்னுடைய என்ற அந்த உணர்வோடு நடந்து கொள்கிறார்கள். வெறும் பாபா வீடு என, பாபா வீடு என்னுடைய வீடு, என்னுடைய உலகம் இது, என்னுடைய வீடு பாபா வீடு எனும் பொழுது மற்ற விஷயங்கள் வர வாய்ப்பு இல்லை. பாபா என்னுடையது, உலகம் என்னுடையது, இந்த தெய்வீக குடும்பமும் என்னுடையது எனும் பொழுது பாபா மிகவும் தூராதேசியாக இருந்து குழந்தைகளின் முயற்சியின் நிலையை பார்த்து கொண்டிருந்தார். குழந்தைகள் எந்த விதமாக என்னுடையதை உன்னுடையதாக எப்படி மாற்றம் செய்திருக்கிறார்கள்? பெயர் பாபாவுடையது, வேலை தன்னுடையது,
அந்த நேரத்தில் குழந்தைகள் பாபாவை மறந்து விடுகிறார்கள். தன்னுடைய பெயரை முன்னால் வைப்பதற்காக சில விஷயங்களை தன் முன்னால் செய்து விடுகிறார்கள். எப்படி பக்தியிலும் கூட கோவிலில் நிறைய பிரசாதங்கள் வைக்கிறார்கள், ஆனால் அதை சாப்பிடுவது யார்? பக்தர்கள், அந்த குழந்தைகள் தானே அதை ஸ்வீகாரம் செய்கிறார்கள். பாபா இங்கும் கூட ஸ்வீகாரம் செய்கிறார், ஆனால் அதை அனுபவிப்பது குழந்தைகள்தான். இந்த மகா ஏக்கியம் பாபா படைத்திருக்கிறார். எப்படி ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு ஏக்கியம் படைத்தார்கள் என்றால், எந்த இடத்தில் யக்ஞ ஸ்தாபனை நடக்கிறதோ அந்த இடத்தில் வேறு எந்த வேலையும் யாரும் செய்ய மாட்டார்கள். அந்த இடமானது, அந்த யக்ஞமானது நிலையானதாக இருக்கும். பாபா இந்த விஷயத்தை மிகவும் கம்பீர ரூபத்துடன் கூறிக்கொண்டிருந்தார். பாபா சொல்லிக்கொண்டே கூறினார்கள், இதை பார்க்க விரும்புகிறார் பாபா. எந்த அளவுக்கு குழந்தைகளிடம் வந்து என்னுடையது என்ற அந்த ஒரு உணர்வு, பாபா வீட்டில் என்னுடைய வீடு என்ற, என்னுடைய பாபா என்றும், என்னுடையது இந்த உலகம் என்று உணர்ந்துவிட்டால் மற்ற விஷயங்கள் வராது. எல்லா குழந்தைகளுமே, சேவை நிலையங்களில் உள்ள குழந்தைகளும் அடிக்கோடிட்டு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாபா யக்ஞம் படைத்திருக்கிறார். இது எந்த ஒரு மனிதனாலும் படைக்கப்பட்ட யக்ஞம் அல்ல. யக்ஞத்தை படைத்தவர், யக்ஞத்தை நடத்தி கொண்டிருப்பவர் பாபா அமர்ந்துள்ளார். இவ்வாறாக பாபா செய்தி கொடுத்து, பாபாவுக்கு முன்னால் யாருக்கெல்லாம் விசேஷமாக நினைவுகள் வைக்கப்பட்டதோ அவர்களுக்கும் பாபா மிகவும் அன்புடன் போக் ஸ்வீகாரம் செய்வித்தார். பாபா கூறினார், இதுவும் கூட சங்கமயுகத்தில் எனது கடமை, குழந்தைகளை பாபா வதனத்தில் எமர்ஜி செய்து போக் ஸ்வீகாரம் செய்விக்கிறார். பாபா ஸ்வீகாரம் செய்து அந்த ஆத்மாக்களையும் நிறைவடைய செய்கிறார், திருப்திப்படுத்துகிறார். இவ்வாறு கூறி வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உள்ளபூர்வமான அன்பு நினைவுகளை தந்தார். அனைவருக்கான அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே வந்துவிட்டேன். ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ